வாழ்க்கவா உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். வாகனங்களில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வைத்துச் செல்ல வேண்டாம் என்று தற்காப்புத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை விசேட தகவலை பகிர்ந்திருக்கின்றனர். தற்சமயம் சவுதி அரேபியா நகரங்களில் அதிக வெப்பநிலை காரணமாக வாகனங்களில் எரியக்கூடிய பொருட்களை வைத்திருப்பதற்கு எதிராக குடிமை தற்காப்பு பொது இயக்குநரகம் அதே நேரத்தில் தீயணைப்புத்துறை சார்பாகவும் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது. வெப்பமான காலநிலை மொபைல் சார்ஜர்கள், பேட்டரிகள், வாசனை திரவியங்கள், கை சுத்திகரிப்பு போட்டல்கள் போன்ற தீப்பற்றக்கூடிய எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வாகனங்களில் விட்டுவிட்டு செல்வதை தவிர்க்குமாறும், வாகனங்களுக்குள் விடப்பட்டால் அதிக வெப்பம் காரணமாக இந்த பொருட்கள் தீப்பிடித்து வெடிக்கும். இதன் காரணமாக உங்களுடைய வாகனங்கள் தீப்பற்றி முழுமையாக எரிந்துவிடும். இதே நேரத்தில் அயலில் ஏதாவது குடியிருப்புகள் இருந்தால் அந்த குடியிருப்புகளுக்கும் தீப்பரவல் அதிகம் காணப்படும். ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உங்களுக்கு தேவை என்று தற்காப்புத்துறை சார்பாக வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள் இலங்கை ரூபாவில் 81 ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாவும் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அனுப்பும் எச்சேஞ்ச் நிறுவனங்கள், வங்கிகள், ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டோ? சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறாத மற்றும் இறுதி விசா பெற்றவர்களுக்கு சார்பு கட்டணங்கள் குறித்து ஜவசத்தின் தெளிவூட்டலை பார்க்க இருக்கின்றோம். ஃபைனல் எக்ஸிட் விசா சார்பு கட்டணங்கள் குறித்து ஜவசத்தின் தெளிவூட்டல் என்ன சொல்கின்றது? சவுதி அரேபியாவில் கடவுச்சீட்டுக்கான பொது இயக்குநரகம் அதாவது யவசத் இகாமவை புதுப்பிக்கும் பட்சத்தில் அவரது குழந்தைகள் சவுதி அரேபியா விட்டு வெளியேறாத நிலையில் அவர்கள் இறுதி படிவத்தை பெற்றிருந்தாலும் அவர் சார்ந்திருப்பவர்களுக்கான கட்டணம் இகாமா கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று அறிவித்துள்ளனர். விசாவிலிருந்து வெளியேறி ராட்சியத்தை விட்டு வெளியேறவில்லை என்றும் ட்விட்டர் மூலம் யவசத்திடம் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் வழங்கியிருக்கின்றனர். யவசத், எனது வதிவிட காலம் அக்டோபர் 30, 2020 அன்று முடிவடையும். எனது மனைவி குழந்தைகள் அக்டோபர் 25, 2020 இறுதி வெளியேறும் விசாவை வழங்குவதாகவும் டிசம்பர் 20 அன்று ராட்சியத்தை வெளியேறி இருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். எனது இகாமா அக்டோபர் 30, 2020 அன்று புதுப்பிக்க முடியுமா? குடும்பம் ராட்சியத்தை விட்டு வெளியேறும் போது புதுப்பிக்க வேண்டிய தேவை இல்லையா? யவசத் பதில் வழங்கியிருக்கின்றது. அறிவுறுத்தல்கள் உங்களை புதுப்பிக்க அனுமதிக்கின்றன, ஆனால் குழந்தைகள் ராட்சியத்தை விட்டு வெளியேறாத காரணத்தினால் சார்புடையவர்களின் கட்டணம் குடியிருப்பாளரின் அடையாள கட்டணத்தை செலுத்த வேண்டாம் என்ற தேவை ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியா தொழிலாளர் நீதிமன்றத்தில் ஆன்லைனில் புகார் செய்வது எப்படி? சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகள் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், தொல்லைகள், சம்பள பிரச்சனைகள் என்று நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. சில நண்பர்கள் எப்படியாவது தொழிலாளர் நீதிமன்றத்தில் புகார் கொடுப்போம் என்று நீங்கள் யோசித்து வைத்திருக்கலாம். அதற்குரிய வழிமுறைகள் தெரியாதவர்கள் இதை கேளுங்கள். ஒரு ஊழியர் முதலாளி மற்றொருவருக்கு எதிராக புகார் செய்ய வேண்டுமென்றால் சவுதி அரேபியா தொழிலாளர் நீதிமன்றத்தில் ஒன்றிலே புகார் செய்ய சில படிமுறைகள் இருக்கின்றன. முதலில் நீங்கள் ஒரு கணக்கை உருவாக்க வேண்டாம். அந்த கணக்குக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள் MOL. ஒன்றில் புகார் வழக்கை பதிவு செய்த வேண்டும். நட்பு தீர்வு நீதிமன்றம், முதல் நிகழ்வு நீதிமன்றம், மேல்முரட்டு நீதிமன்றம், அமுலாக்க நீதிமன்றம் உங்கள் நிலையை சரிபார்க்கலாம். ஒரு பணியாளருக்கும் முதலாளிக்கும் இடையில் ஏதேனும் தகராறு ஏற்பட்டால் சவுதி அரேபியாவில் இருக்கும் தொழிலாளர் நீதிமன்றங்களில் ஒன்றின் வழக்கை தாக்கல் செய்ய ஊழியருக்கு தார்மீக உரிமைகள் உண்டோ? பெரும்பாலும் ஒவ்வொரு வழக்கிலும் சவுதி அரேபியா தொழிலாளர் நீதிமன்றங்களில் இருக்கும் தொழிலாளர் வழக்குகள் சில மூன்று காரணங்களால் மனு செய்யப்படுகிறது. சேவை முடிவு. சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டத்தின் 77வது பிரிவின் கீழ் நியாயமற்ற பணி நீக்கம், சம்பள பிரச்சனைகள், சம்பளம் தாமதம். எனவே இதுபோன்ற படிப்படியான காரணங்கள் இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் மனு கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் இத்தனையும் செய்வதற்கு முன் MOL கணக்கை உருவாக்க வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா? நீங்கள் MOL கணக்கை உருவாக்குவதற்கு முதலாக நீங்கள் வழக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் இகாமவை மாற்றுவது நல்லதம். அமைச்சக இணையதளத்தில் MOL கணக்கை உருவாக்க வேண்டும். உங்கள் கணக்கில் உள்நுழைந்து உங்கள் பெயருக்கு அருகில் ஒரு சின்ன கிளிக் செய்யுங்கள். கீழ்த்தோன்றும் மெனுவிலிருந்து இதை கிளிக் செய்ய வேண்டாம். உங்கள் பெயருக்கு அருகில் ஒரு சின்ன கிளிக் செய்தாலே போதும். பக்கத்தில் உங்களுடைய
வழக்கு தொடர்பான மேனேஜ்மெண்ட் என்பதை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் புகார் பதிவு செய்யலாம். பெரும்பாலும் அரபில் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன், மொழியாக்கம் செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே ஈஸியான வழியில் கம்ப்ளைண்ட் செய்யலாம். ஆகவே உரியவர்களுடைய ஆலோசனை பெற்று இன்னும் கம்ப்ளைண்ட் செய்தால் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக அமைந்துவிடும் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். உலகின் ஆகப்பெரிய கட்டுமான சந்தையாக சவுதி அரேபியா. சவுதியின் மொத்த கட்டுமான உற்பத்தியின் மதிப்பு 2028 இறுதிக்கள் 181 அமெரிக்க டாலர், அதாவது பில்லியன் டாலர் என்று முன்னுரைக்கப்படுகின்றது. உலகில் மிகப்பெரிய கட்டுமான சந்தையாக சவுதி அரேபியா உருவெடுத்திருக்கின்றது. பொருளியலை மறுசீரமைக்கும் பல்வகைப்படுத்தும் கட்டுமான திட்டங்களில் சவுதி அரேபியா பெருவாரி பணத்தை கொட்டுவதாக சொத்து சந்தை ஆலோசனை நிறுவனம் குற்றம் சுமத்தி இருக்கின்றது. தொலைநோக்கு பார்வை 2030 என்று அழைக்கப்படும் திட்டம் வெற்றியடிய அதிகரித்து வரும் மக்கள் தொகையின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டாம். அத்தகைய திட்டங்களில் பெரும்பலனவை இன்னும் நிறைவேற்றப்படாமலும் சில திட்டங்களின் அளவு குறைக்கப்பட்ட வேளையில் 2030 காலக்கெடு நெருங்கி வரும் வேளையிலும் சவுதி அரேபியா பணிகளை வேகப்படுத்தி வருகின்றது. இந்தியாவில் அரபு மொழி மாதம் சவுதி அரேபியாவுக்கான ஏற்பாடு. அரபு மொழிக்காக கிங் சல்மான் குளோபல் அகாடமி இந்தியாவில் அரபு மொழி மாதத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர். இந்த திட்டம் புதுடெல்லி கேரளாவில் July 26 வரை இயங்கும். நாட்டின் அரபு மொழி கல்வி பாடத்திட்டத்தை மேம்படுத்தல், ஆசிரியர்களின் செயல்திறத்தை மேம்படுத்தல், நேர்மறையான பாடத்தை உருவாக்குதல், மொழியை மேம்படுத்தல் ஆகியவற்றை நோக்காக கொண்டு செயற்பாடுகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கூடுதலாக சவுதி அரேபியாவிசான் 2030 உணர்தல் திட்டங்களில் ஒன்றாக மனிதத்தினன் மேம்பாட்டு திட்டத்தின் நோக்கங்களுக்கிணங்க இந்த துறையில் சவுதி அரேபியா முயற்சிகளை முன்னிலைப்படுத்தும். அரேபிய மொழியை தாய்மொழி அல்லாதவர்களும் கற்பிக்கவும், அரபு மொழியை அதன் அரபியலையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான அரசின் முயற்சிகளை முன்னிலைப்படுத்தவும், ஆசிரியர்களுக்கான நேரடியான பயிற்சி அளிப்பதன் அவர்கள் திறமை உயர்த்துவதற்கும் இது ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வரி செலுத்துவோருக்கான அபராதத்தை ரத்து செய்யும் முயற்சியை December 31 வரை நீடிப்போம். சவுதி அரேபியாவின் யஹத் வரி மற்றும் சுங்க ஆணையகம் June 30 அபராதம் ரத்து மற்றும் அபராதம் விலக்கும் முயற்சியை December 31 வரை நீடித்துள்ளனர். சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யும் வரி செலுத்துவோர் பயனடைவதை நோக்காக கொண்டு முதன்மை நிறுவனங்கள் வைரஸ் தொற்று நோயின் பொருளாதார தாக்கங்களை குறைப்பதில் கவனம் செலுத்தியிருந்தன. ஆகவே முன் முயற்சியில் பங்கேற்ற வரி செலுத்துவோர் பதிவு செய்ய வேண்டுமென்றாம். அதிகாரம் வரி செலுத்துவோர் முன்முயற்சி நீடிப்பை பயன்படுத்துமாறும் வலியுறுத்தப்படுகின்றன. ஒரு நண்பர் ஒருவருடைய பதிப்பொன்றோ, குரூப் நிலையில் இருக்கின்றேன், அப்சர் மூலம் குரூப்பை நீக்கலாமா என்று கேட்கின்றார். குரூப் நிலை என்றால் கண்டிப்பாக நீங்கள் பணியாற்றும் இடங்களிலிருந்து வெளியேறிவிட்டீர்கள் என்ற காரணத்தினால் உங்களுடைய முதலாளியோ உங்களுடைய கம்பெனியோ அருகில் இருக்கும் காவல் நிலையத்தில் புகார் வழங்குவார்கள். இதன் அடிப்படையில் புகார் கொடுக்கப்படும். இதன் அடிப்படையில் நீங்கள் குரூப் நிலையில் இருப்பீர்கள். குரூப் நிலையை நீங்கள் நீக்குவதாக இருந்தால் ஒன்று முதலாளி, இரண்டாவது 15 குரூப் நிலையில் இருப்பவர்கள் 15 நாட்களுக்குள் நீங்கள் அது சம்பந்தமாக நீக்குவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். 15 நாட்கள் தாண்டிவிட்டால் நீங்கள் அதிலிருந்து வெளியேற முடியாது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய எம்பசி ஊடாக தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்சர் வழியாக குரூப்பை நீக்க முடியுமா என்று கேட்டிருக்கின்றீர்கள். கண்டிப்பாக நீக்க முடியாது. சவுதி அரேபியா ஜித்தாவிலிருந்து கொழும்புக்கு நேரடி விமான சேவைகள் இருக்கின்றதா என்று சில நண்பர்கள் கேட்கின்றீர்கள். கண்டிப்பாக நேரடி விமான சேவைகள் இல்லை, ஆனால் நேரடியாக செல்லாவிட்டாலும் டிரான்சிட் விமான சேவைகள் நிறைய இருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்கின்றது, ஏர் அரேபியா இருக்கின்றது, அல் ஜசீரா ஏர்வேஸ் இருக்கின்றது, கட்டார் ஏர்வேஸ் இருக்கின்றது. எது மலிவோ அதற்கு ஏற்ற வகையில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எமது உறவுகளே, இது தொடர்பான விரிவான செய்தியோடு நாளை சந்திப்போம்.